அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் இஃப்தாருக்கு ட்ரை பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இஃப்தாருக்குன்னு கிடையாதுங்க, இந்த சம்மரில் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் மறந்துடாமல் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட வீடியோஸ் நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். முதல்ல உளுத்தம்பருப்பை ஊற வைக்கணும். நம்ம எடுக்கிற உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வரும். நான் இன்றைக்கி 1/4 கிலோ போல உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசினதுக்கு அப்புறமா இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஊற வைக்க போகிறோம். குறைஞ்சது 3-4 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். அப்போ தான் வடை நல்லா ஃப்ளஃபி அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 1/4 கிலோ உளுத்தம்பருப்பை வச்சு தாராளமாக 10 பேர் வரைக்கும் தயிர் வடை சாப்பிடலாம். ஆளுக்கு 2 கொடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 கிராம் அந்த மாதிரி கூட போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது. இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த பருப்பை தண்ணியிலேருந்து எடுத்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றியும் இதுக்கு அரைக்கக்கூடாதுங்க, தெளிச்சு தெளிச்சு தான் அரைக்கிற மாதிரி இருக்கும். முதல் ரவுண்டு நீங்கள் சுற்றும் போது தண்ணியே இல்லாமல் சுற்றி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியை தெளிச்சு விட்டுக்கோங்க. தண்ணி தெளிக்கிற அளவு பாருங்கள், கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருப்பேன், அவ்வளோதான். இப்போ திரும்ப உள்ளக்குள்ளே இழுத்து விட்டதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சமே அரைச்சிடலாம். இப்படியே தண்ணி பத்தாததுக்கு தண்ணியை தெளிச்சு தெளிச்சு அரைச்சி பந்து போல் எடுக்கணும். வெண்ணெய் பதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். அதே போல் உளுந்து அரைக்கும் போது மிக்ஸி சூடு ஏறாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம தண்ணி தெளிக்கிறோம்ல, அந்த தண்ணி சில்லுன்ற தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சூடு டக்குன்னு ஏறாது. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுப்போம்ல அந்த தண்ணியை கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. மிக்ஸி சூடு ஏறாமல் அரைச்சி எடுத்தால் தான் நல்லா புசு புசுன்னு வரும். அதுக்காக இப்போ அரைச்சதை நல்லா பீட் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்காவது பீட் பண்ணணும். கை வச்சும் பீட் பண்ணலாம். என்கிட்ட விஸ்க் இருக்கனால நான் விஸ்க் வச்சு பீட் பண்ணிட்டு இருக்கேன். கை விடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அது ஃப்ளஃபி ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அது கூடவே வடைக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பையும் போட்டுடலாம். நைஸ் உப்பாக போடுங்க. கல் உப்பு போட்டிங்கன்னா அங்கங்கே நின்றுக்கிறோம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறலாம். அளவு எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது, அந்த அளவுகளில் பார்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா அடித்து வச்சுருக்கோம்ல மாவு, அது கூடவே நம்ம பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதையும் சேர்த்துட்டு திரும்ப ஒருக்கா நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். இப்போ வடைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது வடையை போட்டு பொரிச்செடுக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுமோ அந்த எண்ணெயை ஊற்றிடலாம். வடை நல்லா மூழ்கி பொரியணும், அந்தளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ஒரு பக்கத்துக்கு காஞ்சிட்டு இருக்கட்டும். இந்த சைடில் குட்டி பவுலில் தண்ணி வச்சுருக்கேன், மாவு ரெடியாக இருக்குது. கையை தண்ணியில் நினச்சி நினச்சி வடை போட்டோம்னா சீக்கிரமாக அந்த மாவு கையில் ஒட்டாது, ஈஸியாகவும் இருக்கும் போடுறதுக்கு. இதை உளுந்த வடை மாதிரிலாம் எடுத்து ஓட்டை போட்டு போட போகிறது கிடையாது, கையில் வர்ற ஷேப்பில் போட போகிறோம். இப்படி குட்டி குட்டியாக போட்டோம்னா சீக்கிரமாக தயிர் உள்ளே இறங்கிடும், சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பெருசாக போட்டுக்கிட்டு பிச்சு பிச்சு சாப்பிட்டோம்னா தயிர் வடைக்கெலாம் நல்லா இருக்காது, இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியே போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வடை மாவை எடுத்து எண்ணெயில் போட ஆரம்பிச்சாச்சு. எண்ணெயில் வடையை போட்டதுக்கு அப்புறமா கரெக்டாக 2 நிமிஷம் தான் நல்லா புசு புசுன்னு வடை வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த வடையை எடுக்க போகிறோம். வடைக்கு இந்த கலர் வந்தாலே போதும். தயிர் வடையை பொறுத்த வரைக்கும் நல்லா மொறு மொறுன்னு வடை பொறிச்சு எடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அதே மாதிரி செவக்க வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. வெள்ளை கலரில் இந்த மாதிரி வந்தாலே போதும். ஆனால் உள்ளே நல்லா வெந்திருக்கணும், அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. இந்த அளவுக்கு வடை பொரிஞ்சு வரதுக்கு கரெக்டாக 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்துக்கு மேலே அடுப்பில் வச்சிருக்க வேண்டாம். நீங்கள் அப்படி வச்சிருந்தீங்கன்னா வடை நல்லா மொறு மொறுன்னு வந்துடும். அது வெறுவாயில் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் தயிர் வடை பண்ண முடியாது. இப்போ இதை அப்படியே எண்ணெயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சிடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எண்ணெயுமே மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அது பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த கலரில் வடையை நம்ம எடுத்துட முடியும். ஒருவேளை நீங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமாவும் அதே மாதிரி நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சும் பொரிச்சிங்கன்னா சிகப்பு கலரில் வந்துடும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 3 நிமிஷத்தில் எவ்வளோ சாஃப்டாக கலரும் பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு. இப்போ இன்னொரு அடுப்பில் வெது வெதுன்னு தண்ணியை சூடு பண்ணிட்டு இருக்கேன். அதாவது கை பொறுக்கிற சூடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு தண்ணி. கரெக்டாக ஒரு 2 கப் அளவுக்கு 1/2 லிட்டர் தண்ணியை எடுத்து சூடு பண்ணியிருக்கேன். அந்த சூடாக இருக்க தண்ணியில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, சுட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துருக்கோம்ல வடை, அதை அப்படியே எடுத்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அடுப்புலாம் ஆஃப் ஆகி தான் இருக்குது, அந்த சூடான தண்ணியில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடையில் ஏதாவது எண்ணெய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் வெளியில் வந்துடும். கொஞ்சம் உள்ள வரைக்கும் நனையும். நனைஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம தயிரில் போடும்போது தயிரை சீக்கிரமாக உள்ளே இழுத்துரும். அதனால தான் இப்போ 10 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறமா தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இந்த சைடு தயிரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/4 லிட்டர் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணணும். கரெக்டாக ஒரு 5-10 நிமிஷத்துக்காவது கை விடாமல் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி
ஹீட் பண்ணுறனால தயிரோட பதம் மாறும். முன்னாடி கெட்டியாக இருந்துச்சுல, இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை கையால் நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு அப்படியே சேருங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும் தயிர். அது கூடவே தயிருக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பையும் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தயிருக்கு கொஞ்சோன்னு காரம் வேணும், அப்போ தான் சுருக்குன்னு இருக்கும். அதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கனால தயிரோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். தயிர் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா வடைக்குள்ளே தயிர் இறங்காது. கொஞ்சமாக தண்ணியாக இருந்தால் தான் சீக்கிரமாக உள்ளே இறங்கும். தண்ணியாக இருக்கணும்னு நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தயிர் வடை சாப்பிடும்போது தயிரோட டேஸ்ட்டே கிடைக்காது. ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, மிதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, பதம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வடையும் ரெடி ஆகிடுச்சு, தயிரும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். தண்ணியிலேருந்து எடுத்து டேரெக்டாக சேர்த்துடக்கூடாது, ஏன்னா வடை நல்லா தண்ணி குடிச்சிருக்கும். அந்த தண்ணியை எடுக்கிறதுக்காக லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க தண்ணி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த தயிரில் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக செஞ்சு சேர்த்துக்கோங்க. தயிர் வடையை பொறுத்த வரைக்கும் செஞ்சதுமே சாப்பிட முடியாது. குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது வெளியிலேயே வச்சு செட் ஆக விடணும். அப்போ தான் அந்த வடைக்குள்ளே தயிர் உள்ள வரைக்கும் இறங்கி இருக்கும். ஒரு மணி நேரம் வெளியில் இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா பெரட்டி விட்டாச்சு. குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது அப்படியே வச்சுருவோம். நல்லா செட் ஆகி வந்ததுக்கப்புறமா மேலே தாளிச்சு கொட்டணும். கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலையும் போடணும். தயிர் வடைக்கு தாளிக்கும் போது எண்ணெய் நல்ல சூட்டில் இருக்கணும். அப்போ நம்ம கடுகு சீரகம்லாம் போடுறோம்ல, டக்கு டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடணும். உடனே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தயிர் வடை மேலே ஊற்றிடணும். அப்போ தான் நல்ல வாசனையாக பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்குன்னு கருகிராமல் பார்த்துக்கோங்க. இது கூடவே காஞ்ச மிளகா போடுறதுனாலும் போடலாம். நான் இன்னைக்கு போடலை பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் போட்டிருக்கனால காஞ்ச மிளகாவை ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு தாளிக்கும் போது காஞ்ச மிளகா போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதான், தாளிப்பு முடிஞ்சிருச்சு. மேலே அந்த கலருக்காகவும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காகவும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளை தூவி விட்டுறலாம். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா இப்படி கொண்டு போய் சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன் வீட்டில் இருக்கும்போது நம்மளே ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கோம்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுவோம். ஆனால் ஃபஸ்ட்டே பார்த்தா தான் நம்மளுக்கு சாப்பிடவே தோணும்ல. அதனால இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுங்கள். வடைக்குள்ளே தயிர் நல்லா இறங்கி இருக்கும், உள்ளே அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சு அப்படின்றத மறந்துடாமல் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மேபி நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயிர் வடை கையில் எடுக்கும்போதே எப்படி உடஞ்சிருச்சு பாருங்க, ஏன்னா உள்ளே அவ்வளோ தயிர் இறங்கி இருக்குது. சாப்பிட்டோம்னா வெளியில் வரைக்கும் தயிர் தெரியுது நம்மளுக்கு. சாப்பிட சாப்பிட அடுத்தும் கேட்டுக்கிட்டே இருக்குது. சம்மர்னாலே தயிர் நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். வெறும் தயிராக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சூப்பரான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பாய் பாய், அஸ்லாம் வலைக்கும்.